நண்பா, மின் ஊழியரும் முன்களப் பணியாளர்கள் அரசு அறிவிக்க ஓபிஎஸ் கோரிக்கை. ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் துணை முதலமைச்சர். தமிழ்நாடு மின்வாரிய பணியாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது அறிக்கை: மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் முன்களப் பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கொரோனா தொற்றால் இறந்தால் அவர்களின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. தமிழக மின்வாரிய ஊழியர்கள் கொரோனா தொற்று காலத்தில் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றி வருகின்றனர். முன்களப் பணியாளர்களாக அறிவிக்கப்படாததால் அவர்களுக்கு எவ்வித சலுகையும் கிடைப்பதில்லை. எனவே அவர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கோரிக்கை விடுத்துள்ளது. குஜராத் அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறக்கும் மின்வாரிய பணியாளர்கள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளது. அதேபோல தமிழ்நாடு மின்வாரியத்தில் மின் பணிபுரிவோரை முன்களப் பணியாளர்களாக அறிவித்து உரிய சலுகைகள் கிடைக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதே போன்ற மின்வாரிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.